ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னிலிருந்து நம்ம வந்து ரிவிஷன் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதிக நாள் இல்லை, நிறைய சாப்டர்ஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டி க்வெஸ்டின்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே இதுவரைக்கும் நம்ம சேனலில் நடத்தினதும் யூனிவர்சிட்டி க்வெஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நடத்தியிருக்கிறோம். ஸோ இன்னும் சில க்வெஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான மாடல்ஸ், அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இந்த சீரீஸை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வரும், ரிவிஷன் சீரீஸ் இந்த மாதிரி நார்மலாக உள்ள வீடியோஸ்லையும் வரும். ஸோ நீங்கள் தேடும்போது பிளேலிஸ்ட்டில் போயிட்டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1 பிளேலிஸ்ட்டில் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா இப்போ உள்ள வீடியோஸ் பூராமே, ரிவிஷன் வீடியோஸ் பூராமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம்ஸு. அந்த 5 மார்க் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கட்டாயமாக 4 ஃபீச்சர் அண்டு ரீஇஷ்யூ இல்லாமல் 5 மார்க் ப்ராப்ளமே இருக்காது இஷ்யூ ஆஃப் ஷேரை பொறுத்த வரைக்கும். இது தவறையும் நீங்கள் வந்து 5 மார்க்லாம் படிக்க வேண்டிய முக்கியமான தியரி க்வெஸ்சன்ஸும் நிறைய இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 5 மார்க் சம்முக்கு போகலாம். எ கம்பெனி ஃபோர்ஃபீட்டட் 500 ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each இஷ்யூட் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% ஃபார் த நான் பேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கால் ₹3 அண்ட் ஃபைனல் கால் ₹2. அவுட் ஆஃப் தீஸ் 200 ஷேர்ஸ் வேர் ரீஇஷ்யூட் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ். இப்போ பாருங்க, ஜென்ரலாக இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 4 ஃபீச்சருக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த 5 மார்க் சம்மில் வந்து உங்களுக்கு வந்து 4 ஃபீச்சர் அண்டு ரீஇஷ்யூவில் தான் என்ட்ரி போட சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சம்மை இப்படி பார்த்த உடனே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஆரம்பித்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போடுறீங்க, அப்படி போடவே கூடாது. என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அதுக்கான என்ட்ரி மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா அதுக்கு தான் 5 மார்க். ஒரு என்ட்ரியோ அல்லது 2 என்ட்ரியோ 3 என்ட்ரியோ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த என்ட்ரிஸ் மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்துங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே 4 ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய சம்மில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூலேருந்து சம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ட்ரி கீழே எதுக்கு மட்டும்தான் போட சொல்லியிருப்பாங்க, 4 ஃபீச்சருக்கு மட்டும்தான் போட சொல்லியிருப்பாங்க. அப்போ எதுக்குன்னு போட சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் போட்டுட்டு போகிறது தான் வைஸ் ஐடியா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும். மற்றதுக்கு போடாதீங்க, மார்க் வராது, சரியா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 500 ஷேர் ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எதுக்காக ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க? ஃபார் த நான் பேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கால் 3 ஃபைனல் கால் 2 அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷேர் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இல்லையா? ஸோ இதில் நான் பேமெண்ட் எதெல்லாம், ஃபர்ஸ்ட் கால் வந்து எவ்வளவு 3, செகண்ட் கால் அதாவது ஃபைனல் கால் எவ்வளவு 2, அப்போ டோட்டலாக 5 ரூபீஸ் வந்து நாட் பெய்டு. 5 ரூபீஸ் நாட் பெய்டுனா அப்போ பெய்டு அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் பாருங்க, அதுவும் 5 தான். ஸோ இதுவும் பெய்டு அமௌண்ட். பெய்டு அமௌண்ட்டை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை இல்லையா? அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, அலாட்மெண்ட் மணி எவ்வளவுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஃபேஸ் வேல்யூ வந்து 10, இதில் ஃபர்ஸ்ட் கால் 3 ஃபைனல் கால் 2 பே பண்ணலை. ஸோ பே பண்ணாத அமௌண்ட் 2 கூட்டினீங்கன்னா 5 ரூபா. அதை நீங்கள் ஃபேஸ் வேல்யூலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 5 ரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம 4 ஃபீச்சர் என்ட்ரியை போடணும். ஸோ அப்போ பாருங்கள், அவுட் ஆஃப் தீஸ், இது செகண்ட் பார்ட்டி, இது பிறகு நான் சொல்கிறேன். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, 4 ஃபீச்சரில் ஷேர் கேபிட்டலை நம்ம எப்பயுமே டெபிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை ஷேர்ஸ் 4 ஃபீட்டடு? 500 ஷேர் 4 ஃபீட்டட், ரைட்? டூ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால், எதெல்லாம் பே பண்ணலையோ அதெல்லாம் வரிசையாக நம்ம எழுதிடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் பே பண்ணலை? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலை, ஷேர் ஃபைனல் கால் பே பண்ணலை. டோ ஸோ 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், 2 ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ 500 × 3, ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட்டுடைய ரூபா வந்து 3, ஃபைனல் கால் அமௌண்ட்டுடைய பைசா வந்து 2. அடுத்தது ஷேர் ஃபோர்ஃபீட்டட். ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அப்படிங்கிறது செலுத்திய தொகை எழுதக்கூடிய பகுதி. செலுத்திய தொகை எவ்வளவுங்க? பெய்டு அமௌண்ட்டு எழுதி வச்சிருக்கிறது 5.
இல்லையா? அப்ப 5 அப்படிங்கறத எழுதிரணும். சோ ஷேர் ஃபோர்ஃபிட்டட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பே பண்ண அமௌண்ட எழுத கூடியது தான் இந்த ஷேர் ஃபோர்ஃபிட்டட். பே பண்ணாத அமௌண்ட தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால், 2 ஷேர் ஃபைனல் கால் அப்படினு நம்ம எழுதி இருக்கோம். சோ இந்த ரெண்டு அமௌண்டும் வரல அப்படிங்கறதனால இந்த ரெண்டையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டோம். பே பண்ண அமௌண்ட எங்க கொண்டு போயிடுவோம்? ஷேர் ஃபோர்ஃபிட்டட்க்கு கொண்டு போயிடுவோம். அப்ப 500 × 3, 500 × 2, 500 × 5, புரிஞ்சிருக்கியா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 500 × 10, அதோடைய ஃபேஸ் வேல்யூ இங்க நமக்கு கொடுத்தாச்சு. சோ பீயிங் 500 ஷேர்ஸ் ஃபோர்ஃபிட்டட். இப்போ முதல் என்ட்ரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்ட் ஃபோர்ஃபிட்டருக்கு எப்பயுமே ஒரே என்ட்ரி தான். ரெண்டாவது பார்ட் வந்து ரீஇஷ்யூ. இப்போ ஃபோர்ஃபிட் பண்ண எல்லா ஷேரையும் ரீஇஷ்யூ பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. சில கணக்குகள்ல ஃபோர்ஃபிட்டர் பண்ணதுல ஒரு பகுதி ஷேர்ஸ் மட்டும் தான் எதுக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஇஷ்யூக்கு போகும். சோ இதுல பாருங்க, 200 ஷேர்ஸ் வேற இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. இதை வந்து நீங்க டிஸ்கவுண்ட் அப்படின்னு மீன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்கவுண்ட் வந்து இது நார்மல் டிஸ்கவுண்ட், நம்ம ஷேர் டிஸ்கவுண்ட் கிடையாது. ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது அதோடைய விலையை குறைச்சு ரீஇஷ்யூ பண்ணுவோம் இல்லையா, அந்த மீனிங்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 10% அப்படின்னா 1 ரூபா வரும் இல்லையா? அப்ப 9 ரூபீஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். சோ 9 ரூபீஸ்க்கு அந்த ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க, ரைட்? ரீஇஷ்யூடைய என்ட்ரி தெரியும். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார், ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கவுண்ட் டெட்டார், 2 ஷேர் கேபிட்டல், இதுதான் ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. பேங்க் அக்கவுண்ட்ல என்ன வரும்? 200 ஷேர் ரீஇஷ்யூ பண்றாங்க. அதோடைய ரீஇஷ்யூ பிரைஸ் 9 ரூபா. அந்த 9 ரூபாயை நம்ம அப்படியே போட்டுருவோம் பேங்க் அக்கவுண்ட்ல. ஷேர் ஃபோர்ஃபிட்டட்ல என்ன வரும் அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட், ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 10. ரீஇஷ்யூ பண்ணக்கூடிய பிரைஸ் எவ்வளவு? 9. சோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. இந்த 1 ரூபா ஷேர் ஃபோர்ஃபிட்டடுக்கு போகும். நான் சொல்றது புரியுதா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். சோ 10 ரூபீஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ, 9 ரூபீஸ் வந்து ரீஇஷ்யூ பண்ணக்கூடிய பிரைஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 1 ரூபா இல்லையா? பழைய இஷ்யூ பிரைஸ்க்கும் இப்போ உள்ள ரீஇஷ்யூ பிரைஸுக்குமான டிஃபரன்ஸ் 1 ரூபாயை ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கௌண்ட்ல போடணும். அப்ப 200 எத்தனை ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க? நீங்க மறந்து போய் 500 ஷேர்னு போட்டுறக்கூடாது, 200 ஷேர் மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்றாங்க. சோ 200 × 1 = 200, ரைட்? 2 ஷேர் கேபிட்டல் 200 × 10, சரியா? இதுதான் ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. பேங்க் அக்கவுண்ட் டெட்டார், ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கவுண்ட் டெட்டார், 2 ஷேர் கேபிட்டல். இதுல கடைசியா ஒரே ஒரு என்ட்ரி கேபிட்டல் ரிசர்வ்க்கான என்ட்ரி, நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் ரிசர்வ் ஜென்ரலா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஷேர் ஃபோர்ஃபிட்டடையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்கே ஷேர் ஃபோர்ஃபிட்டட் கிரெடிட்ல இருக்கும், இங்கே ஷேர் ஃபோர்ஃபிட்டட் வந்து டெபிட்ல இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இது வந்து இஷ்யூ பண்ண ஃபோர்ஃபிட் பண்ண அத்தனை ஷேர்ஸும் அப்படியே நம்ம ரீஇஷ்யூ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்றதுல நமக்கு பிரச்சனையே வராது. ஆனா ஃபோர்ஃபிட்டர் பண்ண அத்தனை ஷேரையும் ரீஇஷ்யூ பண்ணல, ஒரு பகுதி மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொன்னீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து 500 ஷேருக்கு போட்டிருக்கோம், இது 200 ஷேருக்கு போட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அங்க பிரச்சனை வரும். ஸோ இங்க அப்படியே இதை மைனஸ் பண்ண முடியாது. அப்ப என்ட்ரி பாருங்க, ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கவுண்ட் டெட்டார், 2 கேபிட்டல் ரிசர்வ், இதுதான் என்ட்ரி, சரியா? மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இதுக்கான அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. இந்த 2500 ரூபா வந்து எத்தனை ஷேர்ஸ்க்கு அப்படின்னா 500 ஷேருக்கு. அப்ப 500 ஷேருக்கு 2500 ரூபானா அப்ப 200 ஷேருக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்க 200 ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும். அந்த 1000 ரூபீஸ இந்த 200 நீங்க லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது 800. நான் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஸோ 2500 ஷேர் ஃபோர்ஃபிட்டட்ல இருக்கு, ஃபார் 500 ஷேர் இது இல்லையா? அதை வந்து நீங்க இப்ப ரீஇஷ்யூ பண்றது 200 ஷேர். இப்ப இந்த ஷேர் ஃபோர்ஃபிட்டடா 200 ஷேர்ஸ்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ரீஇஷ்யூ பண்றது ஏத மாதிரி நீங்க பண்ணாதான் அதை மைனஸ் பண்ண முடியும். அதனால 500 ஷேருக்கு நீங்க 2500னா 200 ஷேருக்கு எவ்வளவு? அப்ப 200 ஷேருக்கு 1000 ரூபா வருது. அதை 200ஆல என்ன பண்றீங்க? இங்க இருக்கலாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 800. அந்த 800 மட்டும்தான் நீங்க கேபிட்டல் ரிசர்வ்க்கு கொண்டு போறீங்க. ஸோ ஷேர் ஃபோர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டெட்டார், 2 கேபிட்டல் ரிசர்வ், 800 பீயிங் ப்ராஃபிட் ஆன் ஷேர்ஸ் ஃபோர்ஃபிட்டட் டிரான்ஸ்ஃபர் டு
கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இதுதான் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப கிளீனாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக இந்த மாடல் உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு 5 மார்க் அல்லது 8 மார்க் சம்ஸோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இனிமேலேருந்து வரிசையாக நம்ம ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு அது மிஸ் ஆகிடக்கூடாது. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக. ஓகேம்மா, தேங்க்யூ.